ஹாய் இன்னைக்கு பாக்யலட்சுமி கிச்சன் நான் விழாவில் பேபி பொட்டேட்டோ பிரியாணி பார்க்கலாம் வாங்க இந்த பேபி பொட்டேட்டோவை ஃப்ரை பண்ணுறதை விட டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் குக்கர் வச்சிடுறேன் நாலு ஸ்பூன் நெய் விடுறேன் இது நெய்யிலேயே செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் சோம்பு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு லவங்கம் போட்டிருக்கேன் பட்டை கொஞ்சம் போட்டிருக்கேன் அன்னாசிப்பூ போட்டிருக்கேன் சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன் பிரியாணி இலை மூணு போட்டிருக்கேன் இது நல்லா பொரியட்டும் ரெண்டு வெங்காயம் நான் பெருசாக இருக்கிறத கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதக்கலாம் ரொம்ப ஆண்டில் வச்சிடாதீங்க அடி ஒட்டிக்கும் எல்லாமே கருகிடும் நாலு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் இதையும் வதக்கிக்கலாம் பத்து பல் பூண்டையும் சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் முந்நூறு கிராம் பேபி பொட்டோட்டாவை நான் இதில் கழுவி தோல் உரித்து சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா அந்த நெய்யில் வதங்கும்போது நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள் இன்னும் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கலாம் அந்த உப்பு ஒன்று சேர நம்ம வதக்கிக்கலாம் இந்த மாதிரி வதக்கும்போது தான் அந்த உருளைக்கிழங்குல உப்புலாம் பிடிக்கும் காரம் உப்புலாம் பிடிக்கும் சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் நம்ம பாருங்கள் நெய் பிரிஞ்சு வருது எவ்வளோ அழகாக மீன் மேக்கர் நான் சுடு தண்ணியில் போட்டு அது பெருசானோடனே புழிஞ்சு தண்ணி இல்லாத அளவுக்கு புழிஞ்சு எடுத்து இதில் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அரை லெமன் புழிஞ்சு விடுறேன் பிரியாணிக்கு அரை லெமன் புழிஞ்சால் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நம்மளுக்கு இது நல்லா வதக்கிக்குவோம் அந்த பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நான் அரிசி சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டம்ளர் அரிசி நான் கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் இதில் சேர்த்துக்கிறேன் இதுக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் இது ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் மூடிக்கலாம் இது ஒரு கொதி வந்துருச்சு இப்போ மூடிக்கலாம் ஒரு மேலே ஒரு ஆவி வந்தோன்னே நம்ம வெயிட் போட்டுடலாம் இப்போ வந்துருச்சு நான் வெயிட் போட்டுடறேன் ரெண்டு விசில் என்னுடைய குக்கருக்கு ரெண்டு விசில் வந்தால் போதும் இது ரெண்டு விசில் வந்துடுச்சு இறக்கி வச்சுக்கலாம் இது ஆறட்டும் இது ஆறிடுச்சு இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பிரியாணி நல்லா பல வந்திருக்கு வந்துருக்கு பாருங்க இது கரண்டி விட்டு கிண்டாம ஒரு ஸ்பூன்ல மேலோட்டமா எடுத்து விடுங்க சூடுல கரண்டி விட்டு கிண்டக்கூடாது இப்ப நல்லா ஆறிட்டதுனால நான் ஜல்லிக்கரண்டி வச்சு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க எவ்வளவு பல பழன்னு இருக்கு இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஈஸியாகவும் செய்யலாம் சண்டேல ரெஸ்ட் எடுத்து லேட்டாக எழுந்துச்சோம்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் பிரியாணி சைட் டிஷ் ரைட்டாக வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளவு நல்லாயிருக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்